Hello my dear future doctors. So நீங்க NEET 2025 க்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்களா? So chemistryல 180 out of 180 எப்படி வாங்குறது அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So last year 2024 paper வந்து பாத்தீங்க அப்படினா chemistry was very easy. So இதுவரைக்கும் இருந்த பழைய NEET pre-YQs எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அனலைஸ் பண்றோம். இப்போ 2024 உடைய ஒரு அனாலிசிஸ நீங்க கொஞ்சம் கீனா இன்ட்ரஸ்டிங்கா வாட்ச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கே என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது எப்படி படிக்கணும் இது பத்தின ஒரு complete idea வந்து கிடைக்கும் சரியா. சோ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட கனவு மட்டும் கிடையாது, நம்மளுடைய அப்பா அம்மா அண்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரோடைய ஒரு கனவு தான் இல்லையா. நம்ம அப்பா அம்மா கண்டிப்பா நம்ம மேல வந்து ஒரு பெரிய ஹோப்பே வந்து வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஆல்ரெடி நீங்க வந்து NEET 2025 எழுதிட்டீங்க பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்து வரல அப்படின்னா திஸ் இஸ் நாட் த எண்ட் ஓகேவா. சோ இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல நீங்க NEET 2024க்கு போட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கை ஒரு 1 year போட்டீங்க, அதுவும் கரெக்டான பிளான் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா NEET 2025 உங்களுடைய ட்ரீம் காலேஜ்ல நீங்க வந்து லேண்ட் ஆயிடலாம். இல்ல உங்களால வந்து டிராப் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. யூ ஸ்டில் ஹாவ் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ, அதர் ஸ்கோப்ஸ் ஆல்சோ ஓகேவா. சோ எதுவுமே வந்து ஒன்றும் கேட்டு போகல. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு அனாலிசிஸ் டாபிக் வைஸா நீங்க இப்போ பார்க்க போறீங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப கம்மி சாப்டர்ஸ் தான் இருக்கு. பிகாஸ் எஸ் பிளாக் டெலிட்டட், நிறைய இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ் வந்து டெலிட்டட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன நினைச்சோம் ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னு நினைச்சோம். பட் கிடையவே கிடையாது. இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் இது மூணுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜா இந்த வாட்டி NEET எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா நார்மாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மோல் கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் எம்பரிக்கல் கால்குலேஷன்ல இருந்து. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சப்டாபிக். இந்த சாப்டர்ல இருக்கிற சப்டாபிக்ல இது மூணுமே ரிப்பீட்டடா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்துலயுமே இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. சோ நீங்க இந்த சாப்டர் படிக்கிறப்போ இந்த 3 டாபிக்ஸை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல கூட நான் உங்களுக்கு அந்த குவாண்டம் நம்பர் சொல்லி கொடுத்தேன். அது ரொம்ப ஈஸியா பிரின்சிபல், மேக்னெட்டிக், அசிமுத்தல், ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, which was a very easy questions. And then எனர்ஜி கால்குலேஷன், இதுல 3 ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, எனர்ஜி, ரேடியஸ் and then velocity. அந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சாலே சூப்பரா இத அட்டெம்ப்ட் பண்ணிரலாம். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி and then electronegativity, இந்த பீரியாடிக் ட்ரெண்ட் உடைய ஆர்டர், அதுக்கு பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சி அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சாலே very easy to attend question. இது எப்பயுமே டாப்பர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியை மிஸ் பண்ணவே மாட்டாங்க சரியா. சோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல which of the following வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எதில் நடக்குதுன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது கிளாஸ் 11th இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் படிக்கிறப்பவே இந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கிற NEET PYQஸையும் உடனே சேர்த்து சால்வ் பண்ணிடுங்க. இப்போ கிளாஸ் 12 பார்க்கலாமா. நமக்கு பி பிளாக்ல இருந்து குரூப் 16 உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. குரூப் 16 உடைய பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரைட் உடைய ஆர்டர்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் அப் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்ட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கா? ஆமா இருக்கு சரியா. So next வந்து D and F blockல பாத்தீங்க அப்படின்னா electronic configuration of 3D series and then magnetic moment, இது எல்லாமே லைவ் கிளாஸ்ல நாங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தோம். இந்த ஸ்காண்டியம், டைட்டானியம், இரிடியம், குரோமியம், manganese, cyan, cobalt, nickel, copper, zinc இந்த 10 எலிமெண்ட் 3D series எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது and then இது ஒரு electronic configuration எப்படி ஈஸியா எழுதுறது அப்படிங்கிறது கூட ஒரு ட்ரிக் வச்சு சன் டிவி, ஐகானிக், காஜல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைவ் கிளாஸஸ்ல வந்து சொல்லி கொடுத்திருக்கோம். அதை பேஸ் பண்ணியே 2 கொஸ்டின் சேமா நமக்கு வந்து DNF பிளாக்ல இருந்து கேட்டிருக்காங்க, which was like very easy to attempt சரியா. அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம் அப்படியே ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. அண்ட் தென் வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், இதுல டைப்ஸ் ஆஃப் லிகான் பேஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸை கிளாஸிஃபை பண்றோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு கொஸ்டின். Next coming to the physical chemistry of class 11th. இப்போ நம்ம inorganic class 12 பாத்துறோம், inorganic class 11ல பாத்துறோம். மேம் weightage class 11 அதிகமா class 12 அதிகமா? ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து இருக்கு சரியா. இப்போ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த சப்டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, which was easy. அண்ட் தென் ஈக்விலிபிரியம்ல KPKC ரிலேஷன்ஷிப் அண்ட் KPKCக்கும் ரியாக்ஷன் கோஷன்ட்டுக்குமான ரிலேஷன் அண்ட் தென் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறது, இது மூணுமே கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் பேஸ்டா இருக்கு இதுல 2 கொஸ்டின். அண்ட் சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து நம்ம சால்பிலிட்டி அண்ட் நம்மளோட ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் இதுக்கான ரிலேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆஸ்மோட்டிக் பிரஷர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து நமக்கு நிறைய தியரி கொஸ்டின்ஸே இருந்தது, ப்ராப்ளம் கொஸ்டின் ரொம்ப கம்மியா தான் இருந்தது ஓகேவா. கெமிக்கல் பாண்டிங்ல வெறும் சிக்மா பாண்ட் எவ்வளவு இருக்கு, பை பாண்ட்னா என்ன, லைக் how many sigma bond and pi bond கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த வாட்டி ஈஸியான ஒரு கொஸ்டின், போன வாட்டி அதுவும் ஈஸியான ஒரு क्वेश्चन. சோ இந்த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் நான் ஷார்ட்ஸ்ல கூட சொல்லிருக்கேன். அது பேஸ்டா கண்டிப்பா வந்து அந்த கான்செப்ட் நீங்க படிச்சிட்டு போயிடுங்க. ஷேப் அண்ட் ஜியோமெட்ரி கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ கண்டிப்பா பாண்டோட ஷேப் ஜியோமெட்ரி இதுல இருந்து டெஃபினெட்லி ஒரு क्वेश्चन நம்ம நீட் எக்ஸாம்ல எழுத போறோம். ஓகேவா? இப்போ கைனெடிக்ஸ், கண்டிப்பா கைனெடிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து நினைப்போம் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த வாட்டி கைனெடிக்ஸ்ல இருந்து கேட்ட ஒரு क्वेश्चन கூட நமக்கு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. சரியா? இது எல்லாமே இந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார்முலா தெரிஞ்சதால இத நீங்க எழுதி இருக்கலாம். அரினியஸ் ஈக்குவேஷனுடைய கிராஃப் பேஸ்டா ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சோ ஈவன் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து தியரி பேஸ்டு क्वेश्चंसும் இந்த வாட்டி நமக்கு வந்து வந்தது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில ரெண்டு क्वेश्चन, ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் தி problem, ஒன்னு வந்து நமக்கு theory பேஸ்டா வந்தது Faraday law ல இருந்து, and then calculation of the number of moles of electron base பண்ணி வந்தது. Organic chemistry, we all thought it is very very difficult, right? General organic chemistry நம்ம 11th ல படிச்சிருக்கோம் இல்லையா, fundamentals and reaction அந்த chapterல இருந்து. Hyperconjugation based பண்ணி stability of the carbocation ல இருந்து ஒரு question, IUPAC nomenclature, purification technique, and then substitution SN1 reaction ல இருந்து question கேட்டிருக்காங்க. Hydrocarbons ல இந்த subtopic அதாவது oxidation reaction கொஞ்சம் extra focus பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். Halo alkanes and arenes ல preparation of halorine from alcohol ல இருந்து preparation questions வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. Hydroxy compounds and ethers ல தோ பாருங்க Lucas test நம்ம 12th public exam க்கு ரொம்ப important, NEET exam க்கு Lucas test based பண்ண ஒரு question. இந்த question நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படினா அதுல வந்து ஒரு tertiary alcohol ஒரு compound கொடுத்திருப்பாங்க, அப்படியே from the 12th state board book. சரியா? இப்ப carbonyl complex compounds ல பாத்தீங்க அப்படினா ஒரு series of reaction. This particular question was little bit tricky, கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருந்தது. ஏனா மூணு ஒரு series of reaction உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படினா மொத்தமாவே இந்த linking of every reactions உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? amines chapterல preparation properties and then preparation of amines ல இருந்து ரெண்டு question வந்தது. Biomolecules ல structure determine பண்ற மாதிரி ஒரு क्वेश्चन வந்து வந்திருந்தது of glucose ஓடது. ஓகேவா? practical chemistry இந்த வாட்டி நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. we all know என்னென்ன chapters deleted, solid state deleted, polymers deleted, environmental chemistry deleted, surface chemistry deleted, metallurgy deleted, hydrogen deleted, and then s block deleted. அந்த மாதிரி நிறைய chapters நமக்கு delete ஆகி இருக்கலையா, but practical chemistry வந்து ஆட் ஆகி இருக்கு. இந்த practical chemistry கண்டிப்பா கொஞ்சம் வேகா தான் இருக்கும். with the teacher's help நீங்க ஈஸியா படிச்சலாம். so one from organic, one from inorganic, one from physical நமக்கு இதுல இருந்து இந்த क्वेश्चंस எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து skip பண்ணிட்டாங்க, but practical chemistry ல இருந்து மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க. so now coming to the weightage, organic ல இருந்து 15, inorganic ல இருந்து 17, and physical ல இருந்து 15, and then practical ல இருந்து 3. மொத்தமா ஓவரால் பாத்தீங்க அப்படினா organic, inorganic, physical இது மூணுக்குமே equal weightage நமக்கு வந்து இருந்திருக்கு. class 11 and 12 ல பாத்தீங்க அப்படினா எல்லாமே 7 to 8 questions, which is class 11 க்கும் equal weightage இருக்கு, class 12 க்கும் நமக்கு equal weightage வந்து இருக்கு. அப்போ நீங்க class 11 syllabus மிஸ் பண்ண கூடாது, class 12 syllabus மிஸ் பண்ண கூடாது, and then நீங்க வந்து கண்டிப்பா நீங்க organic, inorganic, physical இது மூணுக்குமே equal weightage கொடுத்து படிக்கணும். இந்த வாட்டி NEET 2025 நீங்க அந்த அட்டெம்ப்ட்ல good cut off அதாவது 550 600 plus cut off வாங்கணும் அப்படினா இந்த மாதிரி topic wise analysis பண்ணி நீங்க டாபிக் வைஸா மாஸ்டர் பண்ணணும். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டாபிக்லயே 100 ப்ராப்ளம்ஸ், அதாவது மினிமம் 50 மேக்ஸிமம் 100 ப்ராப்ளம்ஸ் இந்த என்டையர் 1 இயர் ஜர்னில நீங்க வந்து சால்வ் பண்ணி இருக்கணும். சரியா? and then consistency is the key. so NEET எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது it is not so easy. நீங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறப்போ, எல்லாரும் கொஞ்சம் chill பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஜர்னில உங்களுக்கு இருக்கதா செய்யும், பட் நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஃபோக்கஸ்டா டிட்டர்மைண்டா படிக்க முடியுமா? and then எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ, லெக்சர் இம்பார்ட்டன்ட்டோ உடனே நீங்க டவுட் கேட்கணும். டவுட் கேட்கலாம், தயங்கவே கூடாது. இப்போ கேட்காம எப்போ கேட்க போறீங்க? ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு லெக்சர் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு செல்ஃப் ஸ்டடியும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு 6 hours உங்களுக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 6 hours ஆஃப் செல்ஃப் ஸ்டடியே கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்டோ நீங்க வந்து சால்வ் பண்ணணும், நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நாள் முழுக்க பிசிக்ஸ், ஒரு நாள் முழுக்க கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எப்பயுமே படிக்காதீங்க. அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், நான் பயாலஜி எடுத்துக்கிறேன், ஒரு 3 மாசம் உட்காந்து பயாலஜியை ஃபுல்லா படிச்சிடறேன், அதுக்கப்புறம் பிசிக்ஸ் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பார்த்துக்கலாம் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அப்போ ஒரு நாள்லயே நீங்க 3 சப்ஜெக்ட்டும் படிக்கணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க சிலபஸை சீக்கிரமா முடிக்கணும். 6 to 7 monthsக்குள்ள நீங்க சிலபஸை கரெக்டா ஷெடியூல் போட்டு ப்ராப்பரா நீங்க வித் பேக்லாக்ஸோட நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ரிவிஷன் பண்ண முடியும். சரியா? ரிவிஷன் அப்போ நம்ம வெறும் ஃபார்முலா ஷீட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் இதை வச்சு ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஸ்டடி ஷெடியூல் to complete the syllabus, and then proper revision strategy ungalukku romba important. So we have launched a super 30 batch. Adena ma'am, super 30 batch top high supra padikira oru first 30 students mattum da eduthuvinga kadave kadave. Neenga nalla padikiringa, neenga 12th la nalla mark, neenga 11th la nalla mark, adella important e kadave. Ungalukku oru 1 year complete dedicated focused NEET exam ku ungala full sacrifice panna mudiyuma. Enga kuda send live class attend panni naanga kudukra study schedule correct follow panni full complete effort போடுறதுக்கு நீங்க ரெடி அப்படினா நம்ம descriptionல and in first commentல ஒரு Google form கொடுத்திருக்கோம். அந்த form வந்து fill பண்ணுங்க. This is only for the repeaters. Okay, நீங்க 2025 க்கு prepare பண்றீங்க அப்படினா repeaters க்கு you'll be having live classes, and then வந்து in class doubt solving இருக்கும், and then நிறைய test series இருக்கும். So there are like books இருக்கும், எல்லாமே வந்து இருக்கும் சரியா. But this is only for the top 30%. Already நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. நாங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். யாரு கம்ப்ளீட்டா இந்த ஒரு வருஷம் உங்களுடைய ட்ரீம்காக அதை அச்சீவ் பண்றதுக்காக ஃபோக்கஸ்டாகவும் டெடிகேட்டடாகவும் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சூப்பர் 30 கோர்ஸ் வந்து இருக்கு சரியா. அண்ட் கண்டிப்பா உங்களுடைய பேர் டாக்டர் அப்படின்னு போட்டு உங்க பேர் போட்டு கமெண்ட் பண்ணுவேன். இனிமே நீங்க எங்க எழுதினாலும் டாக்டர்னு போட்டு எழுதுங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து இருக்கும். அப்போதான் நீங்களுமே இன்னுமே ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவீங்க. வேற என்ன டவுட்டாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.